श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमज्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् ॐ अस्मद्गुरुपरम्परायै नमः। நேற்று சமர்ப்பண பத்ததியினுடைய முதல் ஸ்லோகமான பஜாம பாதுகேயாபியாம் அப்படின்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். ஒரு ஜீவாத்மாவானவன் பெருமாளை தேவரீர் என்னிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டாலோ, அல்லது அடியேன தேவரீரிடத்துக்கு தேவரீர் கூட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசில் நிர்வேதப்பட்டு வருத்தத்தோடு அபேட்சித்தாலோ, பெருமாள் அவனுக்கு எப்பவும் தன் திருவடியை விட்டு பிரியாததான நல்ல ஆச்சாரியாளை அனுகிரகம் பண்ணி, அந்த ஆச்சாரியாள் மூலமாக உபாய அனுஷ்டானம் செய்யப்பட்டு அவன் கடைசியிலே மோட்சத்தை அடைகிறான். அதனால் எம்பெருமானுடையவும் ஆச்சாரியாளுடையவும் பரிபூர்ண அனுகிரகத்துக்கு அவன் பாத்திரபூதனாக ஆகிறான். அதனால் இந்த ஜீவாத்மாவும் பெருமாளும் அப்படி இருக்கிறதுனாலே ஒரு காலும் பிரியாமல் ஒன்றாகவே சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இதனாலே சதாச்சாரியனுடைய அனுகிரகம் யாருக்கு இல்லையோ அவன் ஒரு காலும் பெருமாளோட சேர்றதில்லை அப்படின்ற விஷயத்தையும் பிரஸ்தாபிச்சார். அதுக்கு மேலே ரெண்டாவது ஸ்லோகமாக, ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மஹீபதீனாம் பௌராம்ச பாதரசிகான் பிருத்துவீம் சரக்தாம் த்வாமேவ ஹந்த சரணாவனி சம்ப்ரயாஸ்யன் ஆலம்பத பிரதமமுத்தர கோசலேந்திரஹா.
ஹே மணிபாதுகே, வாராய் எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கின்ற பாதுகையே. உத்தர வடக்கு கோசலேந்திரஹா, கோசல தேசத்துக்கு மகாராஜாவா இருக்கிற ஸ்ரீராமபிரானவர், ரகுவம்சமஹீபதீனாம், ரகுவம்சத்திலே தோன்றிய ராஜாக்களுடைய ராஜ்யம் அரசாட்சியும் அதாவது பட்டத்தையும் பாதரசிகான், அந்த திருவடியிலே ஆசை உள்ளவர்களாய் இருக்கிற பௌரானு, அந்த ராஜ்யத்தினுடைய ஜனங்களையும் ரத்தாம், மேலும் மிகவும் ஆசை உள்ளதாக இருக்கின்றதான பிருத்துவீம் ச, இந்த பூமியையும் விகாய விட்டுட்டு சம்பிரயாசியன்னு காட்டுக்கு எழுந்தருள போகின்றவராய், பிரதமம் முதலிலே துவாம் ஹே பாதுகையே உன்னை ஆலம்பத சாத்தியண்டு எழுனார். இப்போ வசந்ததான வஸ்துக்களை பரஸ்தானம் பண்றதுங்கிறது தோன்று தொட்டு நம் சம்பிரதாயத்திலே ஒரு வழக்கம். இங்கே பாதுகையை பரஸ்தானம் பண்ணுவதுண்டா அப்படின்னு கேட்டா, பரம்பரையா வந்த அந்த ராஜ்ய நம் ஆளுகின்ற பட்டத்தையும் தன்னிடத்திலே பேரன்பு கொண்ட அந்த அயோத்தியா வாசிகளான ஜனங்களையும் இந்த ஆளுகின்றதுக்கு தகுதி உடையதான இந்த பூமியையும் விட்டுட்டு ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்தருள போது பாதுகையை மட்டும் விடாமல் சாத்திண்டு போனார். அங்கே சீதா பிராட்டியும் வந்தாளே, லக்ஷ்மணனும் வந்தானேன்னா, அவ ரெண்டு பேரும் அடம்பிடிச்சு ராமனோட போனா, ஆனா வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவ கேட்காதனால அவளோட கூட ராமன் போனான். ஆனால் பாதுகைய வரவேண்டான்னு சொல்லலை, அவனே சந்தோஷமா பாதுகையை சாத்திண்டு வனப்பிரவேசத்துக்கு தயாரானான். அதனால இந்த பாதுகை மட்டும் ஸ்ரீராமபிரான் விடாம சாத்திகிண்டு போனதுனால பாதுக வசந்த வஸ்து அப்படிங்கிறதான ஒரு நிலை இங்கே ஏற்படுறது. இதனுடைய உட்கருத்து என்னன்னா, பெருமாள் பரமபதத்திலே எப்பொழுதும் நித்தியமாய் எழுந்திருக்கார். அவருக்கு பிரகிருதி மண்டலத்திலே இந்த கர்மாக்களிலே சிக்குண்டு தவிக்கின்ற இந்த ஜீவர்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறார். அதுக்காக பரமபதத்தையும் பரமபதத்தினுடைய ஆளுகையும் நித்திய சூரிகளையும் விட்டு தானே பிரிந்து இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு எழுந்தருளும் போது ஆச்சாரியால மட்டும் விடாம தங்கூடவே அழிச்சுண்டு வரார். அதாவது பெருமாள் யாரவனா விட்டுருவார், ஆனா தன்னுடைய பக்தர்களை விடமாட்டார். அதனாலதான் நச்ச சீதா அப்படின்றபடியாக பிராட்டியும் லக்ஷ்மணையும் அழைத்து கொண்டு போனார். ஆச்சாரியர்களை அடையாதவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை அடைய மாட்டார்கள் என்பது இங்கே சோபதேசமாக நாம் கொள்ள வேண்டியது. ஸ்ரீராமன் அயோத்தியா ராஜ்யத்தை விட்டார், காட்டுக்கு வந்தார். ராஜ்யத்தை விட்டார்னு சொன்னா அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, மூத்தவர்களாலே அந்த ரகுவம்சத்திலே மூத்த குமாரர் யார் இருக்காரோ அவர்தான் அரசு கட்டிலில் ஏற வேணும், ராஜ்யபாரம் பண்ண வேணுங்கிறதான ஒரு நியதி இருந்தது.
அப்படிப்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு எழுந்துள்ளினார். பித்ருவாக்கிய பரிபாலனத்தை தந்தையின் சொற்படி நடப்பதை தமக்கு கடமையாக கொண்டார். அவரை போலவே நடக்கின்ற பண்பு கொண்ட அந்த அயோத்தியாவாழ் மக்களையும் விட்டுட்டு வந்தார். அவருக்கு பட்டாபிஷேகம்னு கேள்விப்பட்டு எங்கெங்கேந்தோ கிராமங்களில் இருந்த மக்களெல்லாம் ஒன்று கூடி அயோத்தியிலே வந்து அவ்வளவு பேர் குவிந்தார்களாம். அவர்களையெல்லாம் விட்டு விட்டு அவர்களை ஏமாத்திட்டு அவளுக்கு தெரியாத காட்டுக்கு வந்து சேர்ந்தார் ராமன். தன்னிடத்திலே ஆசையுள்ள பூமி, அந்த பிருத்திவியாகிய பூமியும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டார்ங்கிற போதிலும், ஹே பாதுகா தேவியே, உன்னை மட்டும் ஸ்ரீராமபிரான் விடலையே அப்படின்றார் அந்த இடத்துல சுவாமி தேசிகன். சரி, தனக்கு யாராவது உற்ற துணை வேண்டுமேன்னு நினைச்சுண்டு உன்னை முதல் முதலாக துணையாக கொண்டார். இதான் ஆலம்பத பிரதமம்னு சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். பிராட்டி இளைய பெருமாள்லாம் வந்தா இருந்தாலும் அவள்லாம் வாண்டான்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்காத வந்தவா. ஆனா நீ கேட்காதையே ராமபிரான் உன்னை சாத்திக்கிண்டு எழுந்தள்ளதாலே நீ எம்பெருமானுக்கு சீதா பிராட்டியை காட்டிலும் இளையாழ்வானான லக்ஷ்மணனை காட்டிலும் நீ முதல் துணையாக எம்பெருமானாலே கருதப்பட்டாய்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ரெண்டு பேருமே, லக்ஷ்மணனா இருக்கட்டும் இல்ல சீதா பிராட்டியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே எம்பெருமான் வரவாண்டான்னு சொன்னா அவ பிடிவாதம் பிடிச்சு வந்தா. அதோட இல்ல, அந்த சீதா பிராட்டி நிஷ்டூரமா ஒரு வார்த்தையை சொன்னான். அதாவது, எங்க அப்பா ஜனக மகாராஜா ஒரு ஆண் வேஷம் போட்டுண்ட ஒரு பொண்ணு கையில என்ன கை பிடிச்சி கொடுத்துட்டாரோ அப்படின்னு ரொம்ப நிஷ்டூரமா சொன்னான், குதர்க்கமா பேசினான். லக்ஷ்மணனும் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு அவனும் பிடிவாதம் பிடிச்சுதான் வந்தான். இந்த ரெண்டு பேருமே தாங்கள் இஷ்டப்பட்டு வந்தார்களே தவிர ராமன் இஷ்டப்பட்டதுனாலே வரல. ஆனா ராமன் விருப்பத்துக்காக ராமனோடையே கூட வந்தது எது, முதல் துணையாக வந்தது எதுன்னு கேட்டா, ஹே பாதுகா தேவியே, நீ மட்டும்தானே. இங்கே இன்னொரு கருத்தையும் நம் ஆச்சாரியர்கள் சொல்லுவார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சகாங்கிறதான ஒரு புராண ஸ்லோகம் உண்டு. பெருமாள் பூலோகத்துல ஒரு அவதாரம் எடுக்கிறார்னு வச்சுப்போம். அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார் பூமிக்கு. ஆனா பூமிக்கு வந்தபோது கூடையே பாதுவையும் வந்தது. வைகுண்டத்தை விட்டு பெருமாள் பூமிக்கு வந்தபோது எம்பெருமான் பாதுகையோடையா வந்தான் அப்படின்னு கேட்டா, இப்போ கிருஷ்ணன் பிறக்கிறார், அவர் என்ன பாதுகையோடையா பிறந்தார் இல்லையே? அப்போ பாதுகேங்கிறது ஆச்சாரியாள், பாதுகேங்கிறது நம்மாழ்வார். ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம்னு காட்டுறதுக்காக பாதுகையோடு வந்தார் என்று நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படியும் இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சுருக்கமான அர்த்தத்தை தலைகட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.